வெல்கம் டு குக் வித் ப்ரீஜை. இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விலாகு தான் பார்க்க போகிறோம். ஏஷியன் லேண்டன் ஃபெஸ்டிவல், இது சான்ஸே இல்லை. அவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, ஈவன் லைட் செட்டிங் கூட செமையாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் வந்து பிட்ஸ்பர்க் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் நடந்துச்சு. இது வந்து ஒரு ஜூ, அந்த ஜூக்குள்ளே தான் அந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணும், கிட்ஸுக்கும் நமக்கும். அது வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். பட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சூப்பர்வான ஃப்ளவர் ஆர்ச் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன டைம் வந்து ஈவினிங் 7:30, பட் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆனால் தான் இங்கே லைட் செட்லாம் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வரும்பொழுது இந்த இடத்த பாருங்கள், சூப்பரான லைட் செட்டிங்கோட செமையாக இருந்துச்சு. ஆர்ச்சை தாண்டி வந்த உடனே இந்த மாதிரி ஒரு எஸ்கலேட்டர் இருக்குது, அதில் ஏறி நம்ம மேலே போகணும். எங்களுக்கு வந்து லேண்டன் ஃபெஸ்டிவல்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பார்த்ததே கிடையாது. இதுவும் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான். ஆனால் நாங்கள் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஈவன் கிட்ஸும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இங்கே மூட என்ட்ரு ஆன உடனே ஒருத்தர் வந்து கீழே வந்து இந்த மாதிரி வந்து உட்காந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தார், ஒரு அலிகேட்டர். இவர் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு அதில் வந்து கலரை வந்து டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி சூப்பராக ஒரு கையிலையே பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. நாம் பார்க்க போகிறது வந்து கெமிலியன். இது வந்து இன்னும் நமக்கு இருட்டாகாததுனால லைட் செட் பண்ணியிருக்காங்க, பட் அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்லா தெரியலை. பட் இருட்டானதுக்கப்புறம் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. இது வந்து 9-tailed ஃபாக்ஸ். இங்கே இருக்கிற ஒரு 2-3 அனிமல் பேர் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் இந்த பேர் அனிமல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்க போகிறது வந்து சைனீஸ் டிராகன். சான்ஸே இல்லை, இது அவ்வளோ பெருசாக சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறைய நின்று ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்தோம். ஆக்சுவலாக இங்கே வந்து நடந்து டயர்டானதை விட நாங்கள் எல்லாத்து முன்னாடியும் நின்று ஃபோட்டோ எடுத்து தான் டயர்டாயிட்டோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு அனிமலையும் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அனிமல்லாம் வந்து வாயத்திலேருந்து நாக்க வெளியில் நீட்டுற மாதிரி, ரெண்டு அனிமல் மூவ் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கூட பாருங்கள், இங்கே பாண்டா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே மேலே இருக்கிற ரெண்டு பாண்டாவும் வந்து ஜஸ்ட்டு மூவ் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து சைனீஸ் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு, ஸோ இந்தந்த இயரில் பிறந்தவங்களுக்கு இந்தந்த அனிமல்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து எங்கள் இயர் பிறந்ததில் வந்து நமக்கு என்ன அனிமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்துட்டு இருந்தோம். ஈவன் எங்கள் பசங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இயரில் பிறந்தவங்களுக்கு என்ன அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்னென்ன அனிமல் இருந்துச்சுன்னா, ராட், ஆக்ஸ், ரேபிட், ஸ்னேக், மங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 அனிமல்ஸ் நேம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து 1912, 1985, 1992 அந்த மாதிரி நிறையா இயர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு சில குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பிருத்தி வந்து 2016 பிறந்தான். ஸோ அவனுக்கு வந்து மங்கி அப்படின்னு சொல்லி அந்த அனிமல் இருந்துச்சு. அப்புறம் அந்த அனிமல் நேம் மட்டும் இல்லாமல் அந்த இயரில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு 2-3 லைன்ஸில் ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே எங்களோட இயர்ஸ் எந்த அனிமல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால நமக்கு லைட் எல்லாமே ரொம்ப நல்லா பிரைட்டாக தெரியலை. ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இருட்டிடும், நமக்கு நல்லா வெளிச்சமாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன் டைப் ஆஃப் செடி. இந்த செடி வந்து எப்படின்னா, அதோடய வாயை வந்து அழகாக திறந்து திறந்து மூடிக்கிட்டு இருக்கு பாருங்கள்.
அழகாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா யோசித்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லேண்டன் ஃபெஸ்டிவல் இங்கே யூஎஸில் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைகர். இது ஜூவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரியல் டைகரும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். பட் அதே மாதிரி ரியல் டைகரும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த டைகரில் முன்னாடி ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரியல் டைகர் அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், அது பாட்டுக்கு அழகாக நடந்து போயிட்டு வருது, நடந்து போயிட்டு வருது, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு. பசங்கள்லாம் அதை பார்த்து குஷியானதை விட ரியல் டைகரை பார்த்து ரொம்ப ரொம்ப குஷி ஆகிட்டாங்க என் பசங்கள்லாம். இதுதான் வந்து பேர்டு. பேர்டு வந்து ஃப்ளை பண்ணி போகிற மாதிரி சூப்பராக நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃப்ராகு. ஃப்ராக் வந்து பாருங்கள், அதோடய கண்ணை வந்து மூடி மூடி திறக்கிற மாதிரி நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து ஸ்னேக்கு. ஸ்னேக்கோட நாக்கு வந்து வெளியில் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து லயன். வந்து ரியல் ஃப்ளமிங்கோ. ஃப்ளமிங்கோ பேர்ட் இருந்துச்சு அந்த ஒரு கூண்டுக்குள்ளே, அதை பார்த்தோம். அப்புறம் இது ஒரு ஒன் டைப் ஆஃப் ஃப்ளார். அடுத்தது வந்து ஹைனா. என் பசங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருக்குமா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வாருங்க, இப்போ நல்லாவே டார்க் ஆயிடுச்சு, அதனால் அவங்க லைட் செட் பண்ணியிருக்கிறதெல்லாம் சூப்பராக தெரிஞ்சுது. ஹைனா அப்படின்னா ஒன்று ரெண்டுலாம் இல்லை, ஒரு நாலஞ்சு தான் வச்சுருக்காங்க எல்லாமே. அடுத்து வந்து ரைனோசரஸ், அதுவும் அப்படி தான் ஒரு நாலஞ்சு வச்சுருக்காங்க. எதுவுமே ஒன்று ரெண்டு வைக்கலை, நிறைய வச்சுருக்காங்க. வந்து டீர். அடுத்தது வந்து ஒன் டைப் ஆஃப் ஃப்ளார். இங்க ரெண்டு ஆட்டுக்குட்டி வந்து சண்டை போட்டுக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து ஆஸ்ட்ரிச். அடுத்தது இதுவும் ஒன் டைப் ஆஃப் ஃப்ளார், அது வந்து கொடை மாதிரி இருக்குது. நாங்கள் அந்த பூவோட அந்த இதுக்குள்ளே வந்து தலையெல்லாம் விட்டு விட்டு எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. அது வந்து எலிஃபேண்ட். எலிஃபேண்ட்டும் அதே மாதிரி தான், அதோட காதை வந்து ஆட்டுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. வந்து இந்த மாதிரி மரத்தில் வந்து லைட் செட் பண்ணியிருக்காங்க.
இங்கே கிறிஸ்மஸ் டைமில் வந்து எல்லா வீட்லேயுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி லைட் செட்லாம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் தான் இங்கே பண்ணியிருக்காங்க. நடந்து போகிற வழியில் மரத்து மேலே அந்த லைட்லாம் கட்டிவிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நம்ம ரெண்டு சைட்லேயும் ஜிராஃப் வந்து அழகாக நமக்கு வந்து ஆர்ச் மாதிரி செட் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து இங்கே பார்த்ததுலேயே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இந்த பட்டர்ஃப்ளை. இது பாருங்கள், அவ்வளோ கலர் அழகாக சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து எல்லா கலருமே ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகும். நான் இந்த ஒரு அதோட வீடியோ வந்து ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இப்படி கலர் மாறிக்கிட்டே இருக்கும். சான்ஸே இல்லை, எல்லா பக்கமும் கூட்டம் இருந்துச்சு, ஆனால் இந்த இடத்துல ரொம்ப நிறையாவே கூட்டம் இருந்துச்சு. எல்லாருமே தள்ளி நின்று நிறையா பேர் வந்து உட்காந்து அதோடய அழகாக அவ்வளோ அழகாக பொறுமையாக ரசிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், பார்க்க பார்க்க அழகாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை, எப்படி இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் ரியலி இட் வாஸ் ஆசம். அடுத்தது இந்த பக்கம் அதை முடிச்சுட்டு வர வழியில் இந்த மாதிரி சைடில் வந்து ஏதோ ஒரு ஃப்ளார் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒன்றுனா இந்த பீகாக். இப்போ பாருங்கள், அதோடய விங்ஸை வந்து அழகாக மேலே எடுத்துகிட்டு வருது. மேலே எடுத்துகிட்டு வந்த உடனே கலர் சேஞ்ச் செமையே ஆகும் பாருங்கள், எல்லா கலரும் வந்திருக்கும், சான்ஸே இல்லை. ரொம்ப சூப்பராக திங்க் பண்ணி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளைக்கு அடுத்து தான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து இந்த பீகாக் தான். சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பட்டர்ஃப்ளைக்கு எவ்வளோ கூட்டமோ அதே கூட்டம் இங்கேயும் நின்று வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு ரசிச்சிட்ருக்கவங்களாம் நின்றுட்டுருக்காங்க அங்கே. இதில் வந்து ஒரு விங்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ நம்ம அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம், கை நீட்டி எடுத்துக்கலாம், கையை மடக்கி எடுத்துக்கலாம். பட் நம்ம ஃபோட்டோவில் அந்தளவுக்கு கிளியராக தெரிய மாட்டோம், ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து லைட் நிறையா இருக்கிறதுனால. பட் ஆனால் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பியானோ செட்டப்பு, நம்ம நடக்கும்போது அந்த பியானோ சவுண்டு வர மாதிரி நல்லா இருந்துச்சு. பசங்கள்லாம் ஓடி ஆடி விளையாடி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் வந்து சீட்டா. அடுத்தது வந்து நம்ம சப்பாத்தி கள்ளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சப்பாத்தி கள்ளி தான் இது. அடுத்தது வந்து அலிகேட்டர், அதுவும் வந்து வாயை திறந்து திறந்து மூடுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு.
அடுத்தது வந்து டேர்ட்டில், டேர்ட்டில் வந்து அப்படியே ஸ்விம் பண்ணி போகிற மாதிரி, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து நண்டு, நண்டு வந்து அதோட கை கால்லாம் அசைச்சிட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு இடம் வச்சுருக்காங்க, அதுக்கு கீழேயே அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வந்து பபுள்ஸ் வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பசங்க அந்த பபுள்ஸ்லாம் வந்தோடனே உடச்சு உடச்சு விளையாடி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரத்துக்கு பபுள்ஸ் வருது பாருங்கள். ஸோ இதெல்லாம் உடச்சு உடச்சு பசங்க நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது இது வந்து போலார் பேர், அதுவும் வந்து ஒன்று ரெண்டெல்லாம் இல்லை, ஒரு 6-7 பக்கம் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து இங்கே ஒரு பெரிய பிக் ஷ்ரிம்ப் வச்சுருக்காங்க. அதான் இங்கே வந்து ஃபிஷ் வச்சுருக்காங்க, ஃபிஷ்லேயும் வந்து கலர்ஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜெல்லி ஃபிஷ். கலர்ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸ் நிறைய வச்சுருக்காங்க, பார்க்குறக்கே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ஆக்டோபஸ், அதுவும் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்து வந்து சீ லயன், அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்விங்கு, அந்த ஸ்விங்கில் வந்து லைட் செட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அதில் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. அது வந்து பென்குயின், பென்குயின் வந்து அந்த ஐஸில் தானே அது இருக்கும் பென்குயின், ஸோ அந்த ஐஸ்லாம் வந்து ட்ராப் ட்ராப்ஸாக வர மாதிரி அந்த லைட் செட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக அந்த ஃபெதரில் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதான் லாஸ்ட்டு, சான்ஸே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே உள்ளே பார்க்குறதுக்கு. நான் நிறைய நடந்தோம், பட் ஆனால் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எடுத்து தான் நாங்கள் டயர்டானோம். உள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, பட் நாங்கள் வந்து கிளம்புறப்போ 10:30 ஆயிடுச்சு, ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் இப்போ வெளியில் வந்தாச்சு. இந்த ஃபுல் வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக் வித் ப்ரீஜைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு சூப்பர்வான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.